a bullet. Right lead. Pull out. முதல கமிட்டி தாயமங்கல் பிரிவு யாரும் இறங்குங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழி தெரியல. அதான் உங்களை கேட்டு. நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர ரெண்டு நாள் ஆகும். ஏங்க அவ்வளவு தூரம் நடந்தா போனும்? தூரம் இல்லைங்க, எனக்கும் தெரியாது. நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சு. ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும்? ஆமா, நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்திருப்பா. வாத்தியார? ஆமா, ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேங்க போல் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஊர்ல உங்களுக்கு ஆரம்ப மரியாதையே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இருக்கிறதாங்க வில்லேஜ், பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. ஏங்க நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்களை விட ரொம்ப கஷ்டப்படப்போற ஒரு ஆத்மா பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கே இவ்வளவு மரியாதைன்னா ரெண்டு குழந்தைக்கு மேல பெத்துக்க வேணாம் சொல்ல போற எனக்கு நிச்சய அடிய விழும். அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா? என் வேலையில் அதுவும் ஒண்ணு. நான் சமூக சேவகி. இந்த வில்லேஜ் 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க? முதல் ஆளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவேன். உங்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா? தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்க ஆசைக்கு சம்மதிச்சிருப்பேன். எங்க அப்பாவும் செத்திருக்க மாட்டாரு, எனக்கும் அவமானம் வந்திருக்காது. பரவாயில்ல, அந்த வாத்தியாருக்கும் அமாவாசைக்கும் நீங்க எவ்வளவோ மே. அமாவாசை
நடுவே நின்றிருந்த அந்த கன்னி பெண்ணை தென்றல் தாளாட்ட ஆரம்பித்தது. சில்லென்ற பருவக்காற்று அவள் பருவத்தின் வனப்புகளை தொட்டு எழுப்ப ஆரம்பித்ததும் அவளுடைய கண்கள் சற்றே சொருகத் தொடங்கின. ஆஹா, என்ன அற்புதமான காட்சி! அவள் மேலாடை சற்றே நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு போகணும், நேரமாச்சு. சரி, அப்ப நீங்க திரும்பி போங்க. முடியாது. சரி, அப்படியே நில்லுங்க. சரி, இவ்வளவு வியாகியானம் பேசுறீங்களே, இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். பந்தயத்துல நீங்க தோத்துட்டா வழியை விட்டு இறங்கிடணும். என்ன? சரி, என்ன பந்தயம்? நான் சொல்றது அப்படியே நீங்க திரும்ப சொல்லணும். இவ்வளவுதானே? சரி சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. திரும்ப திரும்ப வேகமா சொல்லணும். சொல்லலைனா மரியாதை கீழே இறங்கிடணும். இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச. வரலாமா குழந்தை? வாங்க வாங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்ல, புதுசா ஏதோ விதை அறிமுகப்படுத்துறீங்களே, அத பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். குழந்தை, ஏமா ஓ முகம் வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரியும், அம்மாவாசை கடுதாசி விவரம் எல்லாம் எங்கிட்ட சொன்ன. கஷ்டத்துக்கு உதவாத பணங்காசி எங்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? யதார்த்தமா நீ வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க போறேன். பரவாயில்லைங்க, உங்க நல்ல மனசுக்கு நன்றி. நான் இப்ப வாத்தியார பணத்துக்காக அனுப்பிச்சிருக்கேன். உரத்தோட வந்திருக்கேன். வேண்டாங்க. என்ன பத்தி இந்த ஊர்ல யார்ட்ட வேண்டாலும் கேட்டு தெரிஞ்சுக்க. என் நிழல் பட்டா எந்த பயிரும் வாடாது. வேண்டாங்க. இளவும் பயிரு நீ வாங்கிக்கம்மா, நீயும் வாடக்கூடாது. வேண்டாங்க. வாங்கிக்கம்மா.
கையெடுங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது? 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 கையெடுங்க போறீங்க இல்லையா? இப்படி உடம்பெல்லாம் தெரியறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்னா என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசையெல்லாம் தூண்டி விடும் இல்லையா? தப்பு தாங்க, ஏதோ இல்லாத குறைதான். உன்ன நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம், நீ வாசல்ல வந்து நிக்கிறப்போ மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான். நீ என்னன்னா இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சச்ச இந்த பாரு, உள்ள அலமாரியில அவ ரவுக்கே புடவை எல்லாம் இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க. போம்மா போ. சரசு, நான் யதார்த்தமா பேசும்போது நீயும் யதார்த்தமா நடந்துக்கணும். கிழவ மனச புண்ணா.